கடலை பற்றியும் கடல் சார்ந்த விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வங்கக்கடல் மீனவன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போட்டு முன்னால் வந்த டால்ஃபின் மீன்களையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம படகுக்கு முன்னால் கடந்து போன கப்பலையும் பார்க்க போகிறோம். டால்ஃபின் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப க்ளோஸாக வந்து பழகும் மீனவர்களோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதை யாருமே எந்த மீனவர்களும் டால்ஃபின் மீனை வந்து பிடிக்க மாட்டாங்க. நம்ம தொழில் பார்த்துக்க இருக்கும்போது டால்ஃபின் மீன் வந்து பின்னாலே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50-100 மேலே இருக்கும் டால்ஃபின் மீன், 100 கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தான் இருக்கும். அப்படியே இது வந்து எப்படி மூவ் ஆகும்னா, மொத்தமாக 50-100 சொல்லிட்டு மொத்தமாக தான் மூவ் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே போகும். தூரத்தில் தெரிஞ்சது, ஆனால் கேமராலாம் சரியாக வரல. தூரத்தில் ஒரு 50-100 மேலே வந்து மொத்தமாக அப்படியே பெய்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 50-100 வந்து ஒரு 2-3 இதுக்கிட்ட எங்கள் போட் பக்கத்துலேயே வந்துருச்சு. நாங்கள் வலை பிடிக்க ஆரம்பித்தோம், வலை பிடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ நாங்கள் வலை பிடிச்சிக்க இருக்கும்போது எங்கள் வலையில் மாட்டியிருக்க மீன் இதெல்லாம் அப்படியே சாப்பிடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வரும் எங்கள் கூடையே தான் வரும், எங்கள் போட்டு பின்னாலே தான் வந்துச்சு. அது கூட மீன் போட்டு விளாண்டுக்கிட்டு தான் வருது பார்த்தீங்களா, அது கூட அப்படியே மீன் போட்டு ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று தான் வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் போக போக 2-3-4 சொல்லிட்டு பின்னாலேயே நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, நாங்கள் அது கூட அப்படியே மீன் போட்டு விளாண்டுக்கிட்டே அப்படியே ஜாலியாக. அது கூட ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதே ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அது கூட இருக்கீங்களோ, இப்போ மீன் போட்டு லாண்டிங்கன்னா அதுவும் அதை மீனை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் கூடையே ட்ராவல், இந்த மீன் போடுறோமா மீன் போடையும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கூடையே ட்ராவல் பண்ணிக்கிருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே எங்கள் கூட 1-2 தான், 1-1 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்படியே பின்னாலேயே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது முன்னால் போகிறது வந்து நம்ம வலையில் வர்ற மீன்களை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்க மீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தோம். ஒன்று ஒன்று போட போட அது அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துச்சு. இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கு முன்னால் வழியா, அதாவது நம்ம போட்டுக்கு வந்து பெய்கிருந்துச்சு, முன்னாலே ஒரு கப்பல் வந்து சாதாரணமாக எப்போவும் வந்து மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து எப்போவுமே நம்ம தொழில் பார்க்குற இடமும் கப்பல் துறைமுகமும் ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால போட்டுக்கு பக்கத்துலேயே எப்போவும் கப்பல் வந்து சாதாரணமாக வரும் போகும். ஆனால் அதிகமாக இரவு நேரங்களில் வராது, பகல் டைமில் தான் அதிகமாக மூவ் ஆகும் கப்பல்லாம். இப்போ வந்து இரவு டைமில் தான் நம்ம மீன் பிடிக்கிறது எல்லாமே நைட் டைமில் தான் பிடிக்கிறதுனால அதிகமாக சேதாரங்கள் இருக்காது. பெரிய பெரிய போட்டுகளில் வந்து ரேடார் கருவி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஆழ்கடலுக்கு போயிருப்பாங்க, அவங்க வந்து ரேடார் கருவி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் கப்பல்கள்லாம் வரும்போது இவங்க வந்து வாக்கி டாக்கியில் வந்து பேசுவாங்க, பேசி இந்த பக்கம் வலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரேடார் கருவியில் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் பொசிஷன் பாயிண்ட் எல்லாமே காட்டிடும் கப்பலில். அவங்க அந்த வலைக்கு ஏற்ற மாதிரி விலகி போயிடுவாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து எதுவுமே ரேடார் கருவி இதில் சின்ன இதனால் வைக்காதனால அது மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து சேதாரங்கள் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் அவங்க பெரிய படகுகளில் வந்து தங்கி பிடிக்கிறவங்க வந்து அதிக சேதாரங்கள் ஆகும், அதனால் வந்து அவங்க ரேடார் கருவி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க.
கடலில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் அடிக்கடி வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம வலையெல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு போய்க்கு இருக்கும்போது நமக்கு முன்னால் ஒரு கப்பல் வந்துச்சு. கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டெய்னர் கப்பல். இப்போ நம்ம போய்க்கு இருக்கும்போது அது முன்னால் வந்தாங்கன்னா சில டைம் வந்து அங்கே இருக்கிற கேப்டன் வந்து வாக்கி டாக்கியில் நம்ம சின்ன வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுவோம், அதில் கூட கேட்கும், அவங்க பேசுகிறது கூட கேட்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக் இருக்கும்போது ஹாரன் கூட அடிப்பாங்க. ஹாரன் அடிக்கிற வீடியோ வந்து ஒரு வீடியோ இருக்குது, நான் இன்னொரு வீடியோ அது தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ நம்ம பைக் இருப்போம் கரெக்டாக, நாங்கள் வந்து அந்த போட் கப்பலுக்கு முன்னாடியே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பைக் இருந்தோம். ஆனால் கப்பல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டைமிங்கில் அவங்க வந்து ஹாரன் அடித்து அதுக்கப்புறம் கப்பல் போனதுக்கப்புறம் மெதுவாக போனோம். அதே மாதிரி நீங்கள் வந்து கப்பல் பார்த்தீங்கன்னா கப்பல் ஒரே அவங்க வந்து ஒரு மேப்பு ரூட் அடித்து வச்சுருப்பாங்க, அந்த ரூட்டில் மட்டும்தான் போவாங்க. அதாவது நம்ம பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 304 காம்பஸ் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து இந்த காம்பஸ் டு இந்த காம்பஸ் வந்து கண்டிப்பாக கப்பல் போகும். அதனால் வந்து அதிகமாக அந்த சைடு வந்து வலை வந்து விட மாட்டாங்க, அந்த ஏரியாக்களில் வந்து வலை அதிகமாக விட மாட்டாங்க. அதனால் கப்பல் வந்து ஒரு பாதையிலே போகிறதுனால நமக்கு அவ்வளோவா சேதாரங்களும் இருக்காது. தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து கப்பல் பார்க்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, கப்பல் அடிக்கடி வரும் போகும். இந்த கப்பல் மட்டும் கிடையாது, நிலக்கரி ஏற்றிட்டு பல்க் கேரியர் வரும், வேறு ஆயில் டேங்கர் கூட வரும் அதிகமாக. பார்த்துக்கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோக்களில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் திருத்திக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.